வணக்கம் விளையாட்டு ரசிகர்களே. இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளம் த பப்பரை டாட் காமின் கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சுற்றுலா அயர்லாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வெற்றிகரமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த டெஸ்ட் தொடரினுடைய முதலாவது டெஸ்ட் போட்டி பற்றிய பல முக்கியமான விவரங்களை கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வீரர்கள் நிகழ்த்திய சாதனைகள், அந்த டெஸ்ட் போட்டியில் இடம்பெற்ற முக்கியமான தருணங்களை தான் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக வழக்கம் போல் எங்களோடு இணைந்திருக்கிறோம் தமிழ் பிரிவினுடைய ஊடகவியலாளர் பிரதாப் ஆறுமுகம். வணக்கம் பிரதாப். வணக்கம் ரிஷா. பிரதாப், இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்தமட்டில், குறிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தமட்டில், இரண்டு அணி வீரர்களும் திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு டெஸ்ட் போட்டி என்று கூட சொல்லலாம். சதங்கள் மழை பொழிந்த ஒரு டெஸ்ட் போட்டி என்று கூட சொல்லலாம். பந்து வீச்சுக்கு ஒரு கடினமான ஒரு ஆடுகளத்தை கொண்ட இந்த போட்டியில் இலங்கை அணியினுடைய பிரகாசிப்பை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். குறிப்பாக முதலாவது போட்டியில் நாங்கள் இன்னிங்ஸ் மற்றும் 280 ஓட்டங்களால் வெற்றியை பதிவு செய்தோம். இரண்டாவது போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 10 ஓட்டங்களால் வெற்றியை பதிவு செய்தோம். எனவே இந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கும் இலங்கை அணி அந்த பெற்றுக்கொண்ட வெற்றியில் எவ்வாறான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது பற்றி சொல்லுங்கள். அம்ரிஷாட், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. இன்னிங்ஸ் அப்புறம் 250 ரன்ஸுங்கிறது நான் நினைக்கிறேன் நம்மட ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ணனால இரண்டாவது மேட்ச் நம்ம ஈஸியாக தான் எடுத்திருந்தோம். அயர்லேண்டு வந்து ஸ்பின்னுக்கு விளையாட மாட்டாங்க, கோல் பிச்சு வந்தால் நமக்கு அவங்களுக்கு செட் ஆகாது, நம்ம அவங்கள பீட் பண்ணிடலாம் அப்படின்ற நல்ல ஐடியாவும் உண்டு தான் போயிருந்தாங்க. நோமலாக நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் சரியாக செஞ்சுருந்தோமான்னு தெரில. ஆனால் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவங்க நமக்கு கொடுத்த டஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஓப்பனிங் பேட்டிங் எடுத்து 492 ரன்ஸ் அடிக்கிறன்றது கோலில் வந்து பெரிய விஷயம். அது மாத்திரமின்றி ரெண்டு செஞ்சுரி அழிச்சு ரெண்டு பேர் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிக்கிற நிலமையில் இருந்தாங்க. மொத்தமே 4 செஞ்சுரி வர அளவுக்கு கூட அவங்களோட பேட்டிங் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பிச்சையும் நம்ம சொல்லணும், பிச்சையும் கூட இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பெட்டிங்க்கு சாதகமாக தான் இருந்துச்சு. பிச்சை பொறுத்தளவில் கடைசி நாள் வரைக்குமே ஸ்ரீலங்காவோட நம்ம வின் பண்ணது வந்து நம்மளோட நல்ல போலிங்கும் நம்மளோட ஃபீல்டிங்கும் தான் சொல்லலாம். ஏன்னா பிச்சில் வந்து பெருசாக டேர்னோ பவுன்ஸோ இருக்கலை, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு பிச், பெட்டிங்க்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த பிச்சை பொறுத்தளவில் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து நம்மளோட ஓவர்ஸ், முக்கியமாக சொல்லணும் அசித் பெர்னாண்டோவாக இருக்கட்டும், பிரபாத் ஜெயசூரி, ரமேஷ் மெண்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா வீசலை அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கணுமான்ற கேள்வி கூட இருந்துச்சு. ஆனால் கூட அவர் 5 விக்கெட்ஸ் எடுத்து நமக்கு வின் பண்ணி கொடுத்துருந்தார் அந்த மேட்சை. இந்த மேட்சை பொறுத்தளவில் நான் ஒரு நல்ல மேட்ச் நம்ம சொல்லலாம். அயர்லேண்டுக்கு எகெயின்ஸ்டாக விளாண்டோம் அப்படின்ட்டு அயர்லேண்டாக இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு கொடுத்த டஃப் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கண்டிஷனை பொறுத்தளவில் அவங்களுக்கு புதுசாக இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரின்றது ரொம்ப நல்லது, அது எந்த டீமாக இருந்தாலும் சரி. முக்கியமாக நம்மளோட 100th டெஸ்ட் வின் இது, ரொம்ப சந்தோஷம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் பேட்டிங் போலிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பார்ப்போம். பிரதாப் கூறியது போல் எங்களுடைய 100th டெஸ்ட் வெற்றி என்று கூட சொல்லலாம். இலங்கையினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எங்களுடைய 100th டெஸ்ட் வெற்றியை இந்த அயர்லாந்து அணியுடன் 2nd டெஸ்ட் போட்டியின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டதையும் சந்தோஷமாக ஞாபகப்படுத்தி கொண்டு, இந்த டெஸ்ட் போட்டியினுடைய துடுப்பாட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முதல் 3 துடுப்பாட்ட வீரர்கள் பிரதாப் சதமடித்து சாதனை படைத்திருந்தார்கள். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இலங்கை வீரர்கள் மூவர் இவ்வாறு முதல் 3 வீரர்கள் சதமடித்த முதலாவது சந்தர்ப்பம் என்று கூட சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களை பற்றியும் நிச்சயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். குசல் மெண்டிஸ் கடந்த காலங்களில் தடுமாற்றத்தை சந்தித்தார், குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் பிரதாப். ஆனால் இந்த டெஸ்ட் தொடரை எடுத்துக்கொண்டால் சிறந்த முறையில் தன்னுடைய துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார். குறிப்பாக 2nd இந்த டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் அடித்து தன்னுடைய கண்ணி இரட்டை சதத்தையும் இந்த டெஸ்ட் போட்டியின் மூலம் நிறைவு செய்தது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் திமுத் கர்ணாரத்தை வழக்கம் போல துடுப்பாட்டத்தின் மூலமாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார். அதே போல இளம் வீரர் நிஷான் மதுஷ்கர் முதல் டெஸ்ட் போட்டியிலே மாற்றத்தை கொடுத்திருந்தாலும் 2nd டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்து அழுத்தி இருந்தார். எனவே இந்த 3 வீரர்களுடைய துடுப்பாட்ட திறமைகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் ரிஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்டிங்கை பொறுத்தளவில் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது குசல் மெண்டிஸ்டிலிருந்து கட்டாயம் ஒரு செஞ்சுரி வரணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக அவருக்கு எந்த செஞ்சுரியுமே இருக்கலை டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தளவில். ஆனால் கடந்த 2 வந்து அவர் பெட்டிங்கில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு நல்ல ஒரு மெச்சூரான பேட்ஸ்மென்றதை காட்டிகிட்டு தான் வர்றாரு. டெஸ்ட் மேட்ச்சில் அவர் இந்த டபுள் செஞ்சுரி அடித்தது முக்கியமாக சந்தோஷமான விஷயம். காரணம், அவர் கடைசி 2 வந்து டபுள் செஞ்சுரி கிட்ட கிட்ட போயிட்டும் டபுள் செஞ்சுரி அவரால் பெற முடியலை. இந்த டபுள் செஞ்சுரி வந்து அவரோட பேட்டிங்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அயர்லேண்டாக இருந்தாலும் அவங்களோட போலிங் லைனப்பும் நல்லா தான் இருந்துச்சு. பிச்சும் கூட ஸ்லோவான பிச்சாக இருந்தாலும் அவரோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. குசல் மெண்டிஸ் வந்து கட்டாயம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தளவில். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தளவிலே அவர் 3 ஃபார்மெட்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நம்மளோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் நல்லா ப்ளே பண்ணுற ஒவ்வொரு மேட்சும் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம்.
நமக்கு அதிகமாக வின் பண்ணக்கூடிய சான்ஸும் இருந்திருக்கு. எனவே பெட்டிங் வந்து குசல் மெண்டிஸ்ட பெட்டிங் வந்து முக்கியமாக நமக்கு தேவையான ஒன்று. அதே நேரம் திமுத் கொரோனாருன்னு சொல்லவே தேவையில்லை, அவர் கெப்டனாக இருக்கிறதோட டெஸ்ட் மேட்ச்சில் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனர் ஆனந்துட்டு வராரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே தெரியும், கோல்டில் அவர் நல்லா பெட் பண்ணுவார். அது மாதிரி ஒன்று அயர்லாண்டு முக்கியமாக திமுத் கர்நாடகத்தில் கூட சொல்லியிருந்தார். என்னென்னா அவங்களோட ஃபீல்டிங் செட்டப் அந்த அயர்லாண்டு சிங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால ஈஸியாக இருக்குது பெட் பண்ணுறதுக்கு அப்படின்றது. அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவட பெட்டிங் வந்து ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவர் செஞ்சுரி அடித்ததுன்றது பெரிய விஷயம் கிடையாது. நிஷான் மதுஸ்கா முக்கியமாக சொல்லணும். நிஷான் மதுஸ்கா வந்து ஒரு யங் பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நமக்கு அவரோட கண்டிஷன் வந்து நியூசிலாந்து கண்டிஷனில் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சை கொடுத்துருந்தோம். ஆனாலும் கூட இந்த கண்டிஷனை வந்து அவர் நிறைய பெட் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கார். டபுள் செஞ்சுரி, ட்ரிபிள் செஞ்சுரின்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க பேட்ஸ்மேனுக்கு வந்து தன்னுடைய நான் நினைக்கிறேன் குறைந்த இன்னிங்ஸில் வந்து அவர் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தது பெரிய விஷயம். நான் நினைக்கிறேன் 1987 நினைக்கிறேன் நம்மளோட பிரண்டன் குரூப்பு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்து டபுள் செஞ்சுரி ஆக்கியிருந்தார். அதே அதுக்கு பிறகு வந்து நிஷான் மதுஸ்கா தான் அவருடைய ஃபர்ஸ்ட் சதத்தை வந்து டபுள் செஞ்சுரி ஆக்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரோட பேட்டிங் வந்து ஸ்ரீலங்காவோட ஓப்பனிங் ஸ்பாட்டை வந்து பிடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மூணு பேரோட பேட்டிங் மட்டும் இல்லாமல் அஞ்சலா மெத்யூஸே நம்ம சொல்லணும். அஞ்சலா மெத்யூஸ் கூட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ஒன்று அடிச்சிருந்தார் 114 போலுக்கு. அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி மூலமாக தான் நம்ம அந்த ஒரு டார்கெட்டை அவங்களுக்கு செட்டில் பண்ண முடிஞ்சது 212. அதுக்கப்புறம் தான் நம்மளோட போலர்ஸால் நமக்கு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. முக்கியமாக பெட்டிங்கை பொறுத்தளவில் கிடைச்ச சான்ஸை எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் சொல்லணும். அதே போல் பிரதாப், இனிமொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நிஷான் மதுஷ்கனுடைய வருகை இரண்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும். குறிப்பாக பெத்தும் நிஷாங்க் இலங்கை டெஸ்ட் அணியில் இடம்பெறாததுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு முதுகுவலி உபாதை இருப்பதன் காரணமாகத்தான் அவரை அணியிலிருந்து சிறிது காலம் வெளியேற்றியிருக்கிறார். அதே போல் ஓஷத் ஃபெர்னாண்டோ கடந்த தொடரில் மோசமான துடுப்பாட்டு திறமை வெளிப்படுத்தியதன் காரணமாக தான் அவர் நியூசிலாந்து தொடரில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த இரண்டு வீரர்களுக்கும் ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு வீரராக நிஷான் மதுஷ்கனுடைய இந்த துடுப்பாட்டம் மாறியிருக்கின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், உண்மையிலே ரிஷாட் வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா நிஷான் மதுஸ்குமார் ஒரு யங் பிளேயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து அடுத்த இருக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். இந்த ப்ரெஷர் வந்து அவங்களும் நினைப்பாங்க அடுத்த டோர் வரும்போது நம்ம இதோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்மளோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், ஏன்னா நமக்கு உள்ள ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கார், எனவே நம்ம இருக்க கிடைக்கிற சான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் நினைக்கல பெத்தும் நிஷாங்கையும் ஓசத ஃபெர்னாண்டோவும் ஃபுல்லாகவே வெளியே போவாங்க அப்படின்றது. ஏன்னா தொடர்ந்தும் நிஷான் மதுஸ்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஆனால் நிஷான் மதுஸ்கா ஃபெயில் ஆனாலும் நம்ம அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா யங் பிளேயர் டொமெஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சில வேளை ஓசத ஃபெர்னாண்டோவுக்குள்ள அந்த சான்ஸ் இல்லாமல் போனாலும் பெத்தும் நிஷாங்கை வந்து நம்ம ஓவர்சீஸ் கண்டிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிஷான் மதுஸ்கா ஓவர்சீஸ் கண்டிஷனுக்கு எந்த அளவு அடாப்ட் ஆகி விளையாடுவார்னு தெரியாது. அது 2-3 டெஸ்ட் மேட்ச்சில் பார்க்கணும் அவர் ஓவர்சீஸில் எப்படி விளையாடுறாருன்ட்டு. பெத்தும் நிஷாங்குக்கும் இடையிலடையில் ஒரு சான்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரை. அவர் ஓடிஐ T20 எப்படியுமே பெத்தும் நிஷாங்கு இருப்பார். டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவில் நிஷான் மதுஸ்குமார் ஒரு பிளேயர் வந்து யங் பிளேயர் வந்து அந்த சான்ஸ் பிடிச்சுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். முக்கியமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து இப்படி ஒரு போட்டி வாருது. அதே போல் பிரதாப், எங்களுடைய பந்து வீச்சை பற்றி நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும். குறிப்பாக இலங்கை அணியினுடைய ஹீரோ என்று கூட சொல்லலாம். இந்த தொடரில் 17 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர்கள் முதலிடத்தை பிடித்தவர் பிரபாத் ஜெயசூரிய, ரங்கன் ஹேரத், லசித் தேம்புல்தனி. அதன் பிறகு இலங்கை அணியினுடைய முக்கிய சுழல் பந்து துரும்பு சீட்டாக மாறி இருக்கக்கூடியவர் பிரபாத் ஜெயசூரி. குறிப்பாக இந்த போட்டியில் 50 விக்கெட்டுகளை அதிவேகமாக இலங்கை சார்பில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திய சுழல் பந்து வீச்சாளராக மாறியிருந்தார். பிரபாத் ஜெயசூரியனுடைய இந்த வருகை, அவருடைய இந்த வளர்ச்சி, பரிணாமம், இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முக்கியமாக சொல்லணும்னா பிரபாத் ஜெயசூரிய வந்து கடைசி அவர் டெபியூட் ஆன சீரீஸ்லேருந்து போலிங்கில் வந்து நமக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு மேட்சும் நியூசிலாந்து சீரீஸை தவிர கோல்டில் நடந்த எல்லா சீரீஸ்லேயும் ஸ்ரீலங்காவில் நடந்த எல்லா சீரீஸ்லேயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிக்கே அவரோட போலிங் ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட ரங்கன ஹேரத்த மாதிரிக்கே ஒரே இடத்துல வந்து போலை பிச் பண்ணி டேர்ன் பண்ணக்கூடியவர், ஒரே இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் சொன்னாலும் போல் போடக்கூடியவர் தான் பிரபாத் ஜெயசூரிய. அப்படி ஒரு போலர் இருக்கும்போது நம்மளோட கண்டிஷன் பொறுத்தளவில் நல்லா யூஸ் ஆகும் நம்மளோட ஸ்பின்னிங் பிச். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் 5 விக்கெட்ஸ் அவர் ரெண்டு எடுத்திருந்தார். திரும்ப இந்த மேட்ச்லையும் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அதனால தான் ஃபாஸ்டஸ்ட் 50 விக்கெட்ஸ் எடுத்திருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பின்னராக மாறி இருக்கார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1952 வந்து அல்ஃப் வெலண்டைன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், அவர் தான் குறைஞ்ச மேட்சில் எடுத்திருந்தார், 8 மேட்சில் எடுத்திருந்தார். இவர் வந்து அதை 7 மேட்சில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் ஸ்ரீலங்கா கண்டிஷனுக்கு வந்து முக்கியமாக தேவை. நம்ம ஓவர்சீஸ் போனாலும் கூட அவர் எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தெரியல. அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவர் டொமஸ்டிக் நிறைய விளையாண்டிருந்தாலும்
இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்சில் வந்து அவர் நிறைய மேட்ச் விளையாட கிடைக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அவருக்கு இன்னும் போக போக அவரோட பர்ஃபார்மன்ஸ் மேலே வரும். எனக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே முரளிதரனாக இருக்கட்டும், ரங்கன ஹேரத்தாக இருக்கட்டும், டில்ட்ரான் பெரியராக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தான் அவங்களோட விக்கர்ஸ் எடுக்கிற எபிலிட்டியும் கூர்ந்துச்சு. இப்படி இருக்கும்போது பிரபாத் ஜெயசூரியும் அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரிக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டு அவர் நல்ல ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த டெஸ்ட் தொடர், குறிப்பாக இந்த வெற்றியானது இலங்கை அணிக்கு அடுத்து வரும் தொடர்கள் மிகப்பெரியதொரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐசிசியினுடைய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் தொடனுடைய அடுத்த பருவ காலத்துக்கான தொடர் இலங்கை அணி விளையாடக்கூடிய முதலாவது தொடர் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பிரதாப் ஜூலை மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த டெஸ்ட் தொடர் வெற்றியும் பாகிஸ்தான் அணியுடன் நடைபெறக்கூடிய அந்த இரண்டு முக்கியமான டெஸ்ட் தொடருக்கு எவ்வாறு இலங்கை அணிக்கு பங்களிப்பு செய்யும் என்று நீங்கள் கதறுகிறீர்கள்? உமைக்கும் நிஷாட் வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த டீமோட விளையாடுறன்றது முக்கியம் இல்லை, நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்கோம், ரெண்டு டெஸ்ட் மேட்ச் கட்டாயம் கோலில் விளையாடிருக்கோம். ஒரு சில வேளை நம்ம அடுத்த பாகிஸ்தான் சீரீஸ் வந்து நான் கோலில் தான் விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம எவ்வளோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோன்றது, அது எந்த டீமுக்கு எகேன்ஸ்டாக விளையாண்டிருந்தாலும் எந்த போலிங் லைன் அப் எகேன்ஸ்டாக விளையாண்டிருந்தாலும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது முக்கியம். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க எல்லா பிளேயரும் கூட, பெட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி. கடைசியாக எடுத்துக்கிட்டால் வந்து செகண்ட் மேட்ச்சில் வந்து நமக்கு வந்து கடைசியில் வந்து அந்த பிச்சில் வந்து ஒன்றுமே இல்லை போல் வீசி விக்கெட் எடுக்கிறதுக்கு, ஆனாலும் கூட அசித்த பிரனாண்ட வந்து அவரோட பவுன்சரும் யோக்கரையும் வச்சு நமக்கு விக்கெட்ஸ் எடுத்து முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து வின் பண்ண வச்சுருந்தார். அந்த மாதிரி போலர்ஸ் கட்டாயமாக இப்போ நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டால் கோலை பொறுத்தளவில் போல் போட்டால் டேர்ன் ஆகும், விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸி, ஸ்கோர் பண்ண கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்து அதன் மூலமாக அந்த போலர்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அயர்லாண்ட் டீம் வந்து நல்லா பெட் பண்ணலன்னு சொல்லலை, இருந்தாலும் கூட அந்த பிச் கண்டிஷன் வந்து ஏற்கனவே பெட்டிங்க்கு சார்பாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டிஷன், டஃப்பான கண்டிஷனை மாற்றி நம்ம விளையாடுறது வந்து அடுத்த வர டெஸ்ட் மேட்ச்சுக்கு மிக முக்கியமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம பெரிய ஸ்கோர் ஒன்று விட்டு கொடுத்துருக்கோம் செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் போல் வீசிருக்கனால அந்த மாதிரி ஒரு தருணம் உருவாகும் போது நம்ம வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அயர்லாந்து சீரீஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ரொம்ப நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுட்டு நம்ம அடுத்த சீரீஸில் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக. எனவே இந்த தொடரானது இலங்கை வீரர்களை, குறிப்பாக துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கலாம், பந்து வீச்சாளர்களாக இருக்கலாம், இரண்டு துறைகளிலும் இலங்கை வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள். ஏன், நாங்கள் எங்களுடைய ஒரு நாள் டி20 அணிகளை காட்டிலும் எங்களுடைய டெஸ்ட் அணி தான் கடந்த காலங்களில் மிகச் சிறப்பாக செயற்பட்டு வர அணி, எனவே எதிர்வரும் காலங்களிலும் சிறப்பாக செயற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு தன்னுடைய பெருமதியான கருத்துக்களை வழங்கி எங்களுடைய அன்பு நண்பர் பிரதாப் ஆர்முகமுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரதாப். நன்றி. எனவே ரசிகர்களே, இன்னும் ஒரு தொடரோடு, இன்னும் ஒரு முக்கியமான போட்டி தொடரோடு உங்களை மிக விரைவில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.